ஏய் படையப்பா, என்னடா அண்ணன் அலங்கோலமா இருக்காரு? என்னன்னு கேளு. குருவே, என்ன குருவே அது? கோலம்? என்ன கோலம்? ஏ, எட்டு புலி கோலம். பார்த்தா தெரியல, அண்ணனை ஊத்துறதுங்களை விட்டு முக்கு முக்குன்னு முக்கி அடிக்கிறாங்கடா. இந்த வீங்கு வீங்கி இருக்கே, எத்தனை பேர் அடிச்சாங்க? முதல்ல ஒரு மூணு நாலு பேர் தான்மா அடிச்சானுங்க. அடிச்சுக்கிருந்தவன் திடீர்னு போன போட்டு ஒருத்தன் சிக்கிரிக்கான் வச்சா அவனை அடிச்சு விளையாடுங்கிறான்னு சொல்லி மீன்பாறை வண்டியில போட்டு ஏற்றி விட்டானுங்க. அங்க ஒரு ஏழு பேர். அவனுங்கனால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அடிச்சானுங்க. அடிச்சு விட்டு ஒரு ஆட்டோவில் ஏற்றினானுங்க. சரி, நம்ம வீட்டுக்குத்தான் நம்மளை அனுப்புறாங்களோன்னு நம்பி உக்காந்த. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அது அப்படியே இன்னொரு தெருவில் இருக்க மூத்தர சந்துக்கு போச்சு. அங்கே 11 பேருமா, 3 மணி நேரம் மூச்சு திணற திணற அடிச்சானுங்க. சரி, அடிச்சுட்டு போங்கடான்னு விட்டுட்டேன். என்ன குருவே சொல்றீங்க, விட்டுட்டீங்களா? திரும்பி அடிக்கல? அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா, இவ எவ்வளோ அடிச்சாலும் தாக்குறாண்டா, இவ ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டாமா. நானும் வலிக்காத மாதிரியே எவ்வளவு நேரமா நடிக்கிறது, வலிக்குது. வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் பேசுகிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு நானே ஜோனுக்குள்ளே வரேன்னு சொன்னாலும் என்னை விட மாட்டாங்க. போட்டு இழுத்து வச்சு அடி அடினு அடிக்கிறாங்க. நான் அவங்களுக்கு எவ்வளோ நேரம் தான் ஈடு கொடுத்து அடிக்கிறது? இவன் அடிக்க அடிக்க வரான்டா, இவனை ஒன்றுமே பண்ண முடியாதுன்ட்டு அவங்களே கைவிலிருந்து விட்டு போயிட்டாங்க. அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த நாசமாக போகிற நண்டு மண்டையை நம்பி அரை மணி நேரம் வேஸ்ட் பண்ணது தான் மிச்சம். பூ, என் முஞ்சில் நானே துப்பிக்கிறனும். உன் பின்னாடி சுற்றின அரை மணி நேரத்தை தெரு தெருவாக சுற்றி இருந்தனாவது எவனாவது வீணாக போன விளக்கண்ணையை பிடிச்சி அடிச்சிருந்துருப்பேன். கீழே இறங்கி இந்த கட்டையில் வந்து உட்காந்துக்குவேன். நீ எந்த பக்கம் போனாலும் அண்ணனை நெருங்க முடியாதுடி. பெண்களே நெருங்க விட மாட்டேன். என்ன பண்ணிட்டு காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டு மாவுல மாவா திண்டு துப்பிடா மானம் கெட்ட மாமா பசங்களா. ஆள் எங்கன்னு பாக்குறதுக்காக அந்த பாலத்துல வருவேன். பார்த்தா ஆளு ஆளு பரோட்டா தின்னுட்டு ஹாயா உட்காந்துருக்காரு. வணக்கம் டாலு, என்னடா ஆளு பண்றீங்க? நீ தானடா ஆளு முதல்ல என்ன அடிக்க வந்த? நீ யாருல வேற ஆளடாளு? நீ யார ஆளோ? சரி வரண்டாளு, இந்த பக்கமா எதார்த்தமா ஓடியாருவோம் பாருங்க. அந்த மான்ஸ்டர் எடுக்கிறதுக்கு உன நான் பாத்துருக்கே மாட்டேன். பின்னாடி வர மூதே விதட்ட உன காட்டி கொடுத்துட்டு அவனை போட்டு ஆடுறாங்கன்னு ஒரே டீம் நினைக்கிறேன். நான் இவனை பாக்குறேன்னு நினைச்சிட்டு அவன் வந்து என்ன அடிக்க நான் இவனை கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப நீ குத்துமதி பார்த்தா பாத்தியா? நானா தான் மாட்டிக்கிட்டேனா? இதுக்கு பேர் தான் பொட்டு வாங்குறது. அழகா வந்து அவங்கிட்டே கட்டையில மோதி ஒருத்தன் ஹீல் பண்றதுக்காக நின்றுட்டு இருந்தான் பாருங்க. இவனை போடுறதுக்காக கும்பலா ஒண்ணு கூடி போய் அவங்க அடிச்சு முடிச்சிட்டாங்கடா. ஏன்டா அவனை நான் பார்த்தேன்டா இனிமைய, என்னடா எங்க போனாலும் கும்பலா வந்துடுறீங்க அப்படின்ட்டு ஜோனுக்கு வெளில சாகசம் பண்ணி ரிவியூ பண்றாங்களே அப்படின்ட்டு நம்ம உள்ள போய் ஒரு சாகசத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு உள்ள வந்தேன். பார்த்தா ஒரு டீமே இங்கனுக்குள்ளதான் இருந்திருக்கு. ஒருத்தன் இடிக்க போறான், ஒருத்தன் எஸ் ஆகிறான், இன்னொருத்தன் இடிக்க போறான், இன்னொருத்தன் பறந்து போறான். ஏன்டா எத்தனை பேரா இப்படி பறந்து பறந்து போறீங்க? ஜாக்கி சானோட தம்பி மோனா இருப்பீங்க உள்ள இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒருத்தன் இடிச்சேன் பாருங்க. ஒருத்தன் பறந்து போய் அங்கிட்டு விழுந்துருவான். டக்குன்னு இறங்கின வேகத்துக்கு டபுள் பேரல் அடிச்சு அவனை டவுன் பண்ணிட்டு மறுபடி பைக் எடுத்து இடிப்பேன் பாருங்க. இடிச்சு இடிச்சு கொள்ளுவேன். இவனையும் ரிவியூ பண்ணி அவனா கூட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டைக்கு பின்னாடி போய் முதல்ல அவனை கில் எடுத்துட்டு அடுத்த வேலை பார்ப்பேன். இவனை கில் எடுத்தா தான் என் ஆத்திரமே அடங்கும். இவங்கிட்ட இருக்க லூட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஓரளவுக்கு ஆமோலாம் இருந்துச்சு. பைக் எடுத்துட்டு போகலான்னு பார்த்தா அவனே ரிட்டர்னில் வருவான் பாருங்க. அவன் டீமை மொத்தமாக க்ளோஸ் பண்ணாமல் நான் போகிறதாவே இல்லைங்க ஐடியாவில். இவனை போட்டனா இவனை கொண்டு முடிச்சதுக்கப்புறமா இவன் டீம் ரிவே ஆகி வருவாங்க பார்த்தீங்களா. அவனும் இங்கே எனக்குள்ளே தான் நிற்பான். சுற்றிட்டு மறுபடி பைக் எடுத்துகிட்டு திரும்பவும் பாருங்க. திரும்பின வேகத்துக்கு பின்னி தான் அடிக்கிறாங்க. இவனை ஒரு ஏற்று ஏற்றலான்னு தான் பார்த்தேன். பார்த்தா பிஞ்ச மாட்டேன் எஸ் ஆகிட்டான். அதுக்கப்புறமா குரோனோக்குள்ளலாம் போட்டு பயங்கரமாக போட்டு அடிச்சு போடுவான். டம்மு டும்முன்னு வைப்பான் பாருங்க. அப்புறம் கப்பு சுப்புன் ஆகிடுவான். சரின்ட்டு இவனை போட்டு தள்ளதுக்கப்புறம் பேன் ஃபயர்லாம் போட்டு மெடிக்கிட்ட போட்டு இவனை கொஞ்சம் நேரம் வெறுப்பேற்றிக்கிட்டு இருந்துட்டு டே பங்காளிங்களா அண்ணனை காப்பாற்ற ரெடியாக இருங்களா அண்ணன் ஜோனுக்குள்ள வரண்டா அப்படின்ட்டு சிரிச்சிட்டே வருவோம் பாருங்க. பார்த்தா இங்கனுக்குள்ள ஒரு டீம் சுற்றிட்டு இருக்கோம். நிப்பாட்டும் போது போய் சும்மா நிப்பாட்டிடக்கூடாது. பைக் எடுத்து அவன் கவட்டைகளை விட்டு ஒரு கிண்டு கிண்டி தான் நிப்பாட்டணும். இறங்கின வேகத்துக்கு திரும்பி உள்ளே வருவோம் பாருங்க. இங்கே ஒருத்தன் கேரி பேக் பொறுக்கிட்டு இருப்பான் ஜோன் டவுன். மறுபடியும் அவனை அடிச்சு கில் எடுத்துட்டு இங்கனுக்குள்ளே வருவோம் பாருங்க. வீட்டுக்குள்ளே பூந்து ஒரு பைக்கிலலாம் ஒரு கும்பல் வரும். இன்னொரு சோலோ பீஸ் வருவான் பாருங்க. எம்பி ஒன்று வைப்போம் பாருங்க தவடையில் கீழே விழுந்துருவான். அதுக்கப்புறம் அந்த வாளுக்கு பின்னாடி நின்றுட்டு இருப்போம் பாருங்க. கூட்டமாக சேர்ந்து கும்மி அடிச்சிருவாங்க. சரி ரீவே பண்ணுங்கடா அண்ணன் ரீவே பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மில்லில் இறங்கி லூட்டெல்லாம் பொறுக்கிட்டு நானே பஞ்ச பிரதேசி பஞ்சத்தில் அடிபட்டு லூட்டு பொறுக்கிட்டு வரேன். என்கிட்ட சாவரியாடா வீணா போனவனே எங்கேருந்துடா வந்த நீ? அப்படியே மாயமாக மறைஞ்சு வந்துட்டாங்க. ஏண்டா கக்கூஸ் கழுவுற நாறு மாதிரி ஒரு தலையை வச்சுக்கிட்டு இருடா அவன் முடியெல்லாம் பிடிங்க நான் சவுரி முடி பின்னலை என் பேர் ராப் இல்லடா அப்படின்னு பார்த்தா ஃபூங்காங் போட்டுலாம் வந்துட்டு இருக்காங்க. பீக்கு பின்னாடி ஒருத்த பேந்த பேந்த முடிச்சுட்டு இருந்தான். அவனை பிடிச்சி பரலோகம் அனுப்பியாச்சு. ஒன்றும் தெரியாத பாப்பா ஓட்டிச்சான் தாப்பான்ற மாதிரி பொறுமையாக வந்து நான் பாட்டு மாதிரி வந்து சுற்றி போட்டு அடிக்கிறானா. எவ்வளோ பிளானிங் பண்ணுறாங்க, எங்கேயும்
போய் எங்கேயோ போயிடுவாங்க போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பீமா சக்தி ஸ்ட்ரிப் வந்தா பீமா மாதிரி ஒருத்தர் நிற்கிறான், அவனை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது போல் இருக்கு, ரெண்டடி அடிச்ச பாருங்க கிறுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு கண்ணு சரின்ட்டு இந்த வீட்டுக்கு பின்னாடி வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துருவேன், என்ன தான் பண்ணுறியோ பண்ணுறா பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துருவேன். இவன் மூவை பார்த்துட்டு நம்ம மூவ் பண்ணுவான், இவனுக்கு தேவை நம்ம மூவ் பண்ணணும் நம்மளை போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். பார்த்தா ஜன்னலுக்கு வெளில இங்கிட்டு வந்தான், சரி இங்கிட்டாவது மூவ் பண்ணி போய் அடிச்சாகணுமே இவனை என்ன பண்ணுறது நவரவும் மாட்டான் அப்போ அங்கனுக்குள்ளே நின்றுக்கிறான். சரின்ட்டு நான் என்ன பண்ணுவேன், இந்த வீட்டுக்குள்ளே பூந்து ஒரு வாழை போட்டு மறப்பேன், அவன் அதுக்கேற்ற மாதிரி கிரனேடு குக் பண்ணி உள்ளே விடுவான் பாருங்க, விட்டேன் பாருங்க நானும் பின்னாடி ஒரு குண்டு விட்டு உள்ளே விட்டுட்டான் வெடிச்சிருச்சு. சரின்ட்டு எம்டன் வச்சு டம்மு டம்முன்னு அழுத்தி போட்டலான்னு பார்க்குறேன், இவன் இங்கிட்டு சுத்துறான் அங்கிட்டு சுத்துறான் பரிசில் வந்தால் பாருங்க ரெண்டு ரெண்டு புல்லட்டாக வச்சு வச்சு அடிச்சுட்டு உள்ளே வந்துடுவேன், கொஞ்சம் லாங் ரேஞ்சுங்கிறதுனால போகவும் மாட்டேங்குது. M14 எடுத்து அப்படின்னு அழுத்தவும் பாருங்க, அப்புறம் குப்பு 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 குப்புன்னு வாந்தி எடுத்துருவாங்க. சரின்ட்டு இங்கே உள்ளுக்குள்ளே இருந்துட்டு மெடிக்கிட்ட போட்டுட்டு நான் போய் அவங்ககிட்ட இருக்க லூட் எடுக்க போறேங்க. யாரோ மாதிரி ஒருத்த வந்து பக்கத்தில் அடிப்பான் பாருங்க, பறந்து வந்து குதிச்சு அவன் தலையிலே தவறி போய் விழுந்துடும். அதுக்கப்புறமா கீழே இருந்து ஒரு வெள்ளை சொக்க அடிக்கும் பாருங்க, அந்த ஆவியை அறபோதையிலிருந்து சுத்தின அந்த ஆவியை அடிச்சு போட்டுட்டு அவங்ககிட்ட உள்ள லூட்டு பார்த்தா நானே அறபோதையில் சுற்றிட்டு இருந்தேன். எனக்கு வேற லெவலில் லூட்டு கொடுத்த மகான்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லூட்டையும் பொறுக்கியாச்சு. ஜீப்பில் போயிட்டு இருப்பேன் பாருங்க, கண்ணு முன்னு தெரியாமல் டவர்லேருந்து சப்பு சப்புன்னு அடிச்சிருவான். ஏண்டா வக்கால ஓடி இற வாழை போட்டுட்டு வந்து நீ இருக்கு உனக்கு உரிச்சு தள்ளலை நீ என் பேர் ரேப்புலடா அப்படின்னு சொல்லிட்டு வாழை போட்டுட்டு நின்றுக்குவேன். அவன் பாட்டுக்கு லான்ச்சரை விட்றான் கிரனேடை விட்றான் என்னென்னமோ விட்டுக்கிட்டு இருக்கான். மெடிக்கேட்டை போட்டுட்டு இந்த குரோனா உடச்சு படுறாங்க ஒப்ப மோனே அப்படின்னு சொல்லிட்டு வாழை தூக்கி அவன் தலையில் வீசிட்டு நேராக லான்ச்சர் ஒன்று உள்ளே விடுவோம் பாருங்க, இதுக்கு பதில் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு 29 தான் குதிச்சுது. நான் பக்கத்தில் போனேன் என்ன பண்ணேன் டவரில் இருந்து சொல்லிட்டு அவன் கீழே குதிச்சான் பாருங்க, இதான்டா அப்படின்னு சொல்லிட்டு கிரனேடை குக் பண்ண சவுண்டு கேட்டும் கீழே குதிப்பான் பாருங்க, டம்மு 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 டம்முன்னு அடிப்பேன் பாருங்க, அவன் குதிச்சதை பார்த்துட்டேன் பார்த்துட்டு அடிப்பேன் பாருங்க, அதையும் யோசிக்கல இதுக்கு தான் கூட வந்து அடி புஸ்டி உனக்கு விச வச்சு கொண்டுட்டு தாண்டி அடுத்த வேலை பார்க்கணும் அடுத்த வேலை பார்க்கணும் எல்லா கில்லையும் ஓசிக்கல போடுறீ நல்லா இருப்பியாடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒருத்தன் அடிப்பேன் பாருங்க, அங்கே அடிக்கிறான் அதையும் ஓசிக்கல. இன்னையோட உன்னை தலை முழுக்கிறேன்டி, இதுக்கு மேலே உன்னை கூட்டிகிட்டு வரக்கூடாதரா சாமி, உன்னை கூட்டி வந்தால் நமக்கு கில்லு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு லாங் ரேஞ்சில் ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருப்பான் பாருங்க, சோலோ பீஸு அப்படியே அனாத பையன் நினைக்கிறேன் டப்புன்னு வந்துட்டான். அவனை போட்டு தள்ளிட்டு ஜீப் எடுத்துகிட்டு போய் இன்னொருத்தனை மோதி கொள்ளலான்னு பார்த்தேன், இவன் பார்க்குறான் எஸ்கேப் ஆகி ப்ரூஸ்லி மாதிரி ஓடிட்டு இருக்கான். சரின்ட்டு வாளுக்குள்ளே நானும் பூந்து பூந்து அடிப்பேன், நல்ல டேமேஜ் அவனுக்கு. சரின்ட்டு பறந்து ஒன்று ஒப்பம் பாருங்க டவுன் ஆகிட்டான். டேய் என்னடா பீச்சில் போகிற டவுசர்லாம் போட்டிருக்க, பீச்சில் சுற்றுற பரதேசி இங்கே எதுக்கு வர, அங்கனைக்குள்ளே இருக்கணும் இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்பை எடுத்துகிட்டு இப்படி திரும்பவும் பாருங்க, திரும்பி இந்த கல்லில் மோதும் பாருங்க, அந்த ஃபேக்ட்ரி மேலே இருந்து அட்டிக்கிறான் டப்பு 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 டப்புன்னு வச்சிருவான் மேலே, திரும்பி தலையிலே வைப்போம் பாருங்க, குப்புன்னு குப்பரை விழுந்து ரத்த வாந்தி எடுத்து செத்துருவான். ஏன்டா மாட்டுக்கார பயில நீ அங்கேயே இருக்க வேண்டியதா, நீ இருந்த இடம் எவ்வளோ சேஃப்டியான இடம் எவனுமே வரமாட்டான்டாங்க பூ வெக்கங்கட்ட ஈனை. சரின்ட்டு அவனை போட்டு தள்ளிட்டு இங்கனுக்குள்ளே சுற்றிட்டு இருந்தா இன்னொருத்தன் வெள்ள சொக்கா ட்ரௌசர் போட்டு வராங்க, அவனையும் போட்டு அட்டி டவுன் ஆகிட்டான். ஏன்டா நீயும் போயிருக்கலாம்லடா, ஏன்டா என் கூட வந்து சாவறீங்க, அந்த புதிய வீட்டை போய் அவளை போடுங்கடா அவன்டா ஓசிக்கலாம் போட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இவனையும் போட்டு தள்ளிட்டு இவங்கிட்ட இருக்கிற கில்லு வென்ட்டு இருக்க லூட் எல்லாத்தையும் பொறுக்கிட்டு இந்த பக்கமாக திரும்பி பார்க்குறேன். ரொம்ப நேரமாக சுற்றிட்டு திரும்பி பார்க்குறேன், ரிவே பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்டா இங்கே ஒரு எவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணிகிட்டு இருக்கேன், பொறுமையாக உட்காந்து ரிவே பண்ணிகிட்டு இருக்காது படுத்துக்கிட்டே முன்னாடியே அவன் டவுன் பண்ணிவிட்டு டக்குனு ரிவே பண்ணி விட்ருவாங்க அவன் ஆளுங்களை. சரி இதுக்கு மேலே அவனை ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் பக்கத்தில் போய் அடிப்பேன் பாருங்க, பார்த்தா பின்னாடி ஒருத்தர் வந்துடுவான், அவன் ஓடி போய் அந்த ஸ்கூலை சொல்லியே சுற்றிட்டு ஓடி போயிடுவான். இங்கனுக்குள்ளே போட்டுட்டு அடிக்கலான்னு பார்க்குறா நாலஞ்சு பேர் சுற்று போட்டுருவாங்க என்கிட்ட, எத்தனை பேரடா அதை ஒரே இடத்துல சமாளிக்கிறது, டே டாப் குருமல் சர்ப்பண்டையா சர்ப்பு வாயா சர்ப்பை போட்டு கும்மு கும்முன்னு கும்மி கொடியில் காயை போட்டு போயிடுவேன். நான்சென்ஸ், என்ன வேலை காமிக்கிறாங்க, வித்தை காமிக்கிறாங்க, பறக்கிறாங்க, ஓடுறாங்க, விளையாடுறாங்க, வாழை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ டெக்னிக்காக தப்பிச்சிட்டே நீ சேர இருக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அடிக்கிறதுக்கு வருவான் பாருங்க, அவர் தூக்கு தூக்குவேன் நல்லா ஒரு ஹெட்சாட்டு, அதுக்கப்புறமா விளையாட்டு காமிச்சு தப்புன்னு ஒன்று எகிரி வைப்பேன் பாருங்க, டவுன் ஆயிடுவான். அவனை போட்டு தள்ளிட்டு ஏன்டா என்ன ஆட்டா அண்ணன் சவப்பு தலையா எங்கிட்டையும் இருக்கடா வச்சுக்கிருக்கேன் ஒரு நாள் இருக்குடா அவங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட இருக்க லூட்டில் அதையும் பொறுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்துடுவேன். மாடி வீட்டுக்குள்ளே போனால் அவன் ரிவே பண்ணுறதுக்காக அந்த மிஷின் பக்கத்தில் நின்றுட்டுருக்கான். பறந்து ஒன்று வைப்பான் பாருங்க, என்னடா எவ்வளோ பொறுமையாக ரிவே பண்ணிட்டு இருக்க, வேகமாக ரிவே பண்ணுறான், இந்த கில்லு தாங்க அந்த மேட்ச்சிலே டம்மியாக வந்துச்சு இந்த கில்லு. சரின்ட்டு இவனை போட்டு தள்ளிட்டு இவங்கிட்ட இருக்க லூட் எல்லாத்தையும் பொறுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வருவேன். காரில் வரும்போதே பார்த்துட்டு இங்கே ஒருத்தர் தான் அவசரத்தில் பிறந்த ஆமை, இங்கே வந்து கரெக்டாக வந்து கொரோனா போடுற டயத்தில் செகண்டில் வந்து அடித்தாங்க, நல்ல வேலை தப்பிச்சேன் கொரோனா போட்டதுனால, மேகை வச்சு மட்டம் பண்ணி விட்டாச்சு, அதுக்கப்புறமா வாழை போட்டு அவனை கில்லு எடுத்துட்டேன், ஏன்னா சேஃப்டி முக்கியம் பிகளே இல்லைனா எந்த சந்திலேருந்து எவன் கத்தி விடுவானே தெரியாது. சரின்ட்டு வாழை போட்டுட்டு இவங்கிட்ட இருக்கிற லூட் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டேன். இப்போ வாங்கடா வக்கால ஓலியலா இருக்கடா எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்கள், அதுவே போதும். ரொம்ப நன்றி கைஸ், பாய் கைஸ் பாய்.